மிகவும் அபாய நிலைய விளைவுகள் இன்னும் 10 நாட்களில் தெரியும். அரசாங்கத்திற்குள் வெடித்துள்ள கடும் முரண்பாடு அம்பலம். 75 மில்லிமீட்டர் அளவான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. முன்னெச்சரிக்கையாக இருங்கள். பிரதமர் பதவியிலிருந்து விலக தயாராகும் மஹிந்த. நாட்டில் ரூபாய் 15,000 முதல் 20,000 வரையில் விற்கப்படும் எரிவாயு சிலிண்டர். பேரதிர்ச்சியில் மக்கள். இலங்கையில் ஏன் தற்கொலை தாக்குதல் நடத்தினோ? பயங்கரவாதி ஷஹ்ரான் கூறிய காரணம். 3ம் கட்ட கோவிட் தடுப்பூசி தொடர்பில் வெளியான தகவல். முல்லைத்தீவில் மாவீரர் நினைவேந்தலுக்கு விதிக்கப்பட்டது தடை. அரசாங்கத்தை மீண்டும் கடுமையாக விமர்சித்த ராஜாங்க அமைச்சர். பல பகுதிகளில் செவ்வாய் என்று இடம்பெற்ற எதிரணியின் பாரிய ஆர்ப்பாட்டங்களின் பிரதிபலனை எதிர்வரும் 10 நாட்களின் பின்னர் உணர முடியும் என பிரதேச சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விஷேட வைத்திய நிபுணர் ஹேமதகர் தெரிவித்துள்ளார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், ஆர்ப்பாட்டங்கள் மாத்திரமன்றி மத வழிபாடுகள் ஏனைய வைபவங்கள் உள்ளிட்டவற்றுக்கான ஒன்று கூடல்களையும் தவிர்த்துக் கொள்வதே தற்போது நாட்டுக்கு ஆற்றும் பாரிய சேவையாகும் என்று ஹேமந்தகேர தெரிவித்தார். இதற்கு முன்னர் பல சந்தர்ப்பங்களிலும் இவ்வாறான ஒன்றுகூடல்கள் இடம்பெற்றதால் பல பாடங்களை கற்றிருக்கின்றோம். அவ்வாறிருக்கையில் அபாயத்தை உணர்ந்து மீண்டும் பெருமளவான மக்கள் ஒன்று கூடியவை சுகாதார தரப்பினர் என்ற வகையில் எமக்கு கவலை அளிப்பதாகவே உள்ளது. நாம் இன்னமும் மிகவும் அபாய நிலைமையிலேயே இருக்கின்றோம். எனவே மீண்டும் ஒரு முறை இதுபோன்ற செயல்பாடுகளில் ஈடுபட முடியும் என்று கருத வேண்டாம். ஆர்ப்பாட்டங்கள் மாத்திரமன்றி மத வழிபாடுகள் ஏனைய வைபவங்கள் உள்ளிட்டவற்றின் மூலமும் கோவிட் தொற்று பரவக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகும். எனவே இதுபோன்ற அனைத்து செயல்பாடுகளிலிருந்து விலகியிருப்பதே நாட்டுக்காக நாம் ஆற்றக்கூடிய சிறந்த சேவையாகும் என்றார். நாட்டில் அதிகரித்து வரும் டொலர் தட்டுப்பாட்டை சீர் செய்ய சர்வதேச நாணய நிதியத்திடம் கடனை பெறுவதா இல்லையா என்பதில் அரசாங்கத்திற்குள் கடுமையான முரண்பாட்டு நிலைமை தலை தூக்கியுள்ளதாக அரசாங்க வட்டார தகவல்கள் தெரிவிப்பதாக சிங்கள ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து கடனை பெறுவதே நாட்டின் கடுமையான நெருக்கடிக்கு ஒரே தீர்வு என அரசாங்க அமைச்சர்கள் குழு ஒன்று கருத்துக்கள் தெரிவித்துள்ளதாகவும் ஏனையோர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாகவும் இந்த வட்டாரங்கள் இந்த நிலையில் சர்வதேச நாணய நிதியத்தின் உதவியை நாட அரசாங்கம் தயங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது. டொலர் தட்டுப்பாடு எரிபொருள் மருந்து உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் இறக்குமதியை கடுமையாக பாதித்துள்ள நிலையில் இனியும் காலம் தாழ்த்தாமல் சர்வதேச நாணய நிதியத்தை அணுகுமாறு அமைச்சர்கள் குழு ஒன்று பரிந்துரைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த திங்கட்கிழமை அரசு தலைவர் கோட்டாபாய ராஜபக்சே தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் டொலர் நெருக்கடி குறித்து தீவிரமாக விவாதிக்கப்பட்டுள்ளதாகவும் எரிபொருளை இறக்குமதி செய்வதற்கு மாதாந்தம் 350 மில்லியன் டாலர்கள் தேவைப்படுவதாக எரிசக்தி அமைச்சர் உதயகம்மன்பில தெரிவிக்கின்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வட அந்தமான் கடற்பரப்புக்கு மேலாக நிலை கொண்டுள்ள குறைந்த அழுத்த பிரதேசம் மேற்கு திசையை அண்டி நகரக்கூடிய சாத்தியம் காணப்படுவதுடன் இன்று தென் ஆந்திர பிரதேசத்தையும் அண்மையாக உள்ள வடல் தமிழ்நாடு கரையையும் கடக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. நாட்டிற்கு கிழக்காக உள்ள ஆழம் கூடிய கடற்பரப்புகளில் நடவடிக்கைகளில் ஈடுபடும் கடலில் பயணம் செய்வோரும் மீனவ சமூகமும் இவ்விடயம் தொடர்பாகவும் எதிர்கால முன்னறிவிப்புகள் தொடர்பாகவும் அவதானமாக இருக்குமாறு வேண்டிக் கொள்ளப்படுகின்றீர்கள். வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல் மற்றும் சபரகம்புவ மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யும் சாத்தியம் எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும்.
இலங்கை பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அடுத்த 3 மாதங்களுக்குள் பதவி விலக தீர்மானித்திருப்பதாக அவருக்கு நெருக்கமான தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. அனுராதபுரத்தில் ரோவென் வெலிசாயவில் பௌத்த பெருமான் விஜயம் செய்த 8 தளங்கள் இருக்கின்றன. இதற்கு மேலதிகமாக 9வது தளத்தை பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ திறந்து வைத்துள்ளார். மேலும் இது பௌத்த மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. எனினும் இது பௌத்த பெருமானின் வரலாற்று சிறப்புமிக்க ரோவென் வெலிசாயவில் சேர்க்கப்படாது என்ற கருத்தும் சிங்கள பௌத்தர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. இந்த நிலையில் குறித்த விகாரையை திறந்து வைத்த பின்னர் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ பதவியிலிருந்து விலகி அரசியலிலிருந்து ஓய்வு பெற தீர்மானித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிரதமர் மஹிந்தவின் உடல் நிலை மோசமாகி வருவதால் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக கூறப்படுகின்றது. நாட்டில் கருப்பு சந்தையில் 12.5 கிலோ எடையுள்ள காலி எரிவாயு சிலிண்டரானது 15,000 முதல் ₹20,000 வரையில் விற்கப்படுவதாக கூறப்படுகின்றது. மேலும் 5 கிலோ எடை கொண்ட எரிவாயு சிலிண்டரானது 8,000 முதல் 12,000 வரையில் விற்கப்படுவதாகவும் கூறப்படுகின்றது. 2 பெரிய எரிவாயு நிறுவனங்களும் பல மாதங்களாக தங்கள் நிறுவனத்தின் எரிவாயு சிலிண்டர்களை வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படாமல் இருக்கின்றன. எரிவாயு தட்டுப்பாட்டுக்கு முன் வீட்டு உபயோக எரிவாயு சிலிண்டர் சராசரியாக 4,250 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் தற்பொழுது குறித்த விலை அதிகரிப்பானது மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடத்தப்படுவதற்கு முன்னர் பயங்கரவாதி ஷஹ்ரான் ஹாசிம் உள்ளிட்டவர்கள் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டுள்ள காணொலி தற்போது வெளியாகியுள்ளது. 2019 கொழும்பு உள்ளிட்ட நாட்டின் பல பகுதிகளில் இடம்பெற்ற தொடர் குண்டு தாக்குதலில் 250க்கும் மேற்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டதுடன் 500க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்தனர். நியூசிலாந்தில் முஸ்லிம் பள்ளிவாசல்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலளிக்கும் வகையிலேயே இலங்கையில் கிறிஸ்தவ தேவாலயங்கள் மீது தாக்குதல் மேற்கொண்டதாக பயங்கரவாதி ஷஹ்ரான் ஹாசிம் அந்த காணொலியில் தெரிவித்துள்ளான். இதன்போது பயங்கரவாதி ஷஹ்ரான் தொடர்ந்தும் தெரிவித்துள்ளதாவது, ஜிகாத்தின் மூலமே நாங்கள் கண்ணியம் பெற்றோம். ஆயுதங்களை ஏந்திய பின்னரே நாங்கள் உயிர்வை அடைந்தோம். இன்று இறைவன் அல்லாவிற்காக நாங்கள் உயிரை கொடுப்பதற்கு ஒன்று கூடியுள்ளோம். வீரமரணம் தாக்குதல் ஒன்றுக்காக கூடியுள்ளோம். கொலை செய்யப்படுவதற்கு தான் நாங்கள் இந்த பாதைக்கு வந்துள்ளோம். கோவிட் வைரசுக்கு எதிரான 2 கட்ட தடுப்பூசி மருந்தையும் பெற்று 3 மாதங்கள் கடந்தவர்கள் 3வது கட்ட தடுப்பூசி மருந்தை பெற்றுக் கொள்ள முடியும் என சுகாதார சேவை பிரதி பணிப்பாளர் வைத்தியர் ஹேமந்த ஹெரத் கூறியுள்ளார். தடுப்பூசி ஏற்றப்படும் போது மேல் மற்றும் தென் மாகாணங்களுக்கும் அனுராதபுரம் மற்றும் அம்பாறை மாவட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என அவர் குறிப்பிட்டார். எதிர்காலத்தில் ஏனைய மாவட்டங்களுக்கும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்றும் வைத்தியர் ஹேமந்த ஹெரத் கூறியுள்ளார். பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி, சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை ஊழியர்கள், கள உத்தியோகஸ்தர்கள், ஒலிபெருக்கிகள் மற்றும் ஏனைய வழிகளூடாக தடுப்பூசி ஏற்றப்படும் இடம் மற்றும் நேரம் குறித்து பொதுமக்களுக்கு அறிவிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். இதேவேளை இலங்கையில் நேற்று கோவிட் தொற்றினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 23 அதிகரித்துள்ளதாக சுகாதார சேவைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் 27ஆம் தேதி அனுஷ்டிக்கப்படவுள்ள மாவீரர் நினைவேந்தலுக்கு முல்லைத்தீவு மாவட்டத்தில் 47 பேருக்கு நீதிமன்றம் தடை உத்தரவு விதித்துள்ளது. முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்ற நீதிபதி டி சரவணராஜா இந்த தடை உத்தரவை பிறப்பித்துள்ளார். இம்முறையும் மாவீரர் நாள் நினைவேந்தல் நிகழ்வுகள் செய்வதற்கான ஏற்பாடுகள் இடம்பெறுவதாக தெரிவித்து, அதற்கான தடை உத்தரவை பெறுவதற்காக முல்லைத்தீவு மாவட்டத்தில் காவல்துறையினர் நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். இதன் அடிப்படையில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் முல்லைத்தீவு, புதுக்குடியிருப்பு, முள்ளியவளை, ஒற்று மாங்குளம், மல்லாவி, ஐயன் கண்குளம் ஆகிய 7 காவல் நிலையங்களைச் சேர்ந்த காவல்துறையின் விண்ணப்பத்தின் அடிப்படையில் குறித்த 47 பேருக்கு முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்ற நீதிபதி டி சரவணராஜா தடையுத்தரவு பிறப்பித்துள்ளார். முல்லைத்தீவு காவல்துறையினரால் இன்று மாங்குளம் நீதிமன்றில் AR கீழ் 868 கீழ் 21 வழக்கினூடாக முல்லைத்தீவு காவல் நிலைய பிரதேசத்தில் மாவீரர் நாள் நினைவேந்தல் நிகழ்வுகளை நடாத்த தடை செய்யக்கோரி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கினை விசாரித்த முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்ற நீதிபதி டி சரவணராஜா, முல்லைத்தீவு காவல்துறை பிரிவிற்குட்பட்ட பகுதியில் 12 பேருக்கு மாவீரர் நாள் நினைவேந்தல் நிகழ்வுகளை நடாத்த தடை விதித்து உத்தரவிட்டுள்ளார். ராஜாங்க அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த இன்றைய தினமும் அரசாங்கத்தின் வேலை திட்டத்தை கடுமையாக விமர்சித்துள்ளார். தற்போதைய எண்ணெய் நெருக்கடி மற்றும் பொருட்களின் விலை அதிகரிப்பு தொடர்பில் அவர் அரசாங்கத்தை கடுமையாக விமர்சித்துள்ளார். சபுகஸ்கந்த கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும், இதனால் பல துறைகள் வீழ்ச்சியடையும் எனவும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண சர்வதேச நாணய நிதியத்தை அணுக வேண்டும் என்றும் அவர் ஆலோசனை தெரிவித்துள்ளார். ஒரே நாடு ஒரே சட்டம் தொடர்பான செயலனை
அமைக்கப்பட்டதற்கும் ராஜாங்க அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தனது கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மிகவும் அபாய நிலை, விளைவுகள் இன்னும் 10 நாட்களில் தெரியும். அரசாங்கத்திற்குள் வெடித்துள்ள கடும் முரண்பாடு அம்பலம். 75 மில்லிமீட்டர் அளவான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது, முன்னெச்சரிக்கையாக இருங்கள். பிரதமர் பதவியிலிருந்து விலக தயாராகும் மஹிந்த. நாட்டில் ரூபாய் 15,000 முதல் 20,000 வரையில் விற்கப்படும் எரிவாயு சிலிண்டர், பேரதிர்ச்சியில் மக்கள். இலங்கையில் ஏன் தற்கொலை தாக்குதல் நடத்தினோ, பயங்கரவாதி ஷஹ்ரான் கூறிய காரணம். 3ஆம் கட்ட கோவிட் தடுப்பூசி தொடர்பில் வெளியான தகவல். முல்லைத்தீவில் மாவீரர் நினைவேந்தலுக்கு விதிக்கப்பட்டது தடை. அரசாங்கத்தை மீண்டும் கடுமையாக விமர்சித்த ராஜாங்க அமைச்சர்.